வணக்கம் வெல்கம் டு சுகர் மேபிள் ஐ எம் சாந்தி நம்ம இன்னைக்கு ரெயின்போ சீரீஸ்ல ரெட் கலர் ஃபுட் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ரெட் கலர்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது டொமேட்டோ அதே மாதிரி ரெட் சில்லிஸ் ஸோ அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி இன்னைக்கு ரெண்டு டிஷ் பண்ணியிருக்கேன் டொமேட்டோ சூப்பும் ரெட் சில்லி யூஸ் பண்ணி அது சாஸ் பண்ணி சிக்கனில் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் ஹனி கிளேஸ்ட் சிக்கன் விங்ஸ் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க தக்காளி சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 5 தக்காளி பாதி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் பட்டர் 10 கிராம் கார்ன்ஃப்ளோர் 1 டேபிள் ஸ்பூன் இது ஆப்ஷனல் தான் மிளகுத்தூள் உப்பு தாளிப்பதற்கு 1-2 இன்ச் பட்டை 2 கிராம்பு இந்த பொருட்களை எல்லாம் குக்கரில் போட்டு தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றி 3 அல்லது 4 விசில் விட்டு நிறுத்திக்கலாம் குக்கர் ஆறியதும் பச்சை மிளகாயை தவிர மிச்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்ச தக்காளியை வடிகட்டி தோலெல்லாம் எடுத்துடலாம் அரைச்சி வச்சிருக்க தக்காளியோட உப்பு சேர்த்து பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் இன்னும் திக்காக வேணும்னா கார்ன்ஃப்ளோரை கரைச்சி அதில் ஊற்றி தேவையான திக்னஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கரண்டியில் பட்டரை மெல்ட் பண்ணி 2 இன்ச்சு பட்டையும் 2 கிராமும் தாளித்து சூப்பில் கொட்டிடலாம் சர்வ் பண்ணும்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல சூடான சுவையான தக்காளி சூப் ரெடி சில்லி கார்லிக் சாஸ் செய்வதற்கு 15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் 10 பல் பூண்டு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மிளகாயை தண்ணி ஊற்றி 1-2 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துக்கலாம் ஆறுனவுடனே மிளகாயோட பூண்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு அது கூட வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம மிளகாயை தண்ணி ஊற்றி மைக்ரோவேவில் 2 நிமிஷம் வச்சு எடுத்தோம் அதுக்கு பதிலாக அடுப்பில் வச்சும் சுட வச்சு ஆற வச்சு அரைக்கலாம் அது மாதிரி பண்ணும்போது நல்ல ஸ்மூத்தான சாஸ் கிடைக்கும் அதிகமாக இருக்கிற சாஸை நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் இதை 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் வீட்டிலேயே செஞ்ச காரமான சுவையான சில்லி கார்லிக் சாஸ் ரெடி இன்னைக்கு நாமளே தக்காளி சாஸ் செய்ய போகிறோம் அதுக்கு நான் 2 பெரிய தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பழுத்து சிவப்பான தக்காளியாக எடுத்துக்கணும் சாஸ் செய்கிறதுக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்க்கலாம் வினிகர் 1 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை 1 டேபிள்ஸ்பூன் தக்காளியை குக்கரில் போட்டு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கோம் ஆறிடுச்சு தோல் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு வாணலியில் நம்ம அரைச்செடுத்த சாரை போட்டு கொதிக்க விடலாம் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கணும் விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் தக்காளி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கலந்து தக்காளி கொதித்து சுருங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம மிளகாய்த்தூளையும் உப்பையும் போட்டுக்கலாம் கைவிடாமல் சாஸை நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கும் இப்போ சாஸில் வினிகரை ஊற்றிக்கலாம் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் சாஸ் நல்லா வெந்து
தக்காளி சுருங்கிக்கிட்டே வருது. பாதி அளவுக்கும் கீழே ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாஸ் நல்லா வெந்து சுருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு கால் பங்கா சுருங்கிடுச்சு, கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ஒரு கரண்டியில் எடுத்து அதை கீழே ஊற்றி பார்க்கலாம். தண்ணி சொட்டி கீழே விழக்கூடாது. மொத்த சாஸும் மெல்லமாக கீழே சொட்டணும். இது மாதிரி இருந்தால் தான் சாஸ் ரெடிங்கிற கரெக்ட் பதம் நமக்கு தெரியும். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உடனடியாக யூஸ் பண்ணுறதுக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு மீதியை நம்ம ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வீட்டிலே செஞ்ச ஃப்ரெஷ்ஷான சுவையான டொமேட்டோ சாஸ் ரெடி. ஹனி கிளேஸ்ட் சிக்கன் விங்ஸ் செய்வதற்கு 1/2 கிலோ சிக்கன் விங்ஸ் வாங்கி கழுவி வச்சுருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் கம்மியாக போதும். சில்லி கார்லிக் சாஸ் சேர்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரும் சேர்த்துக்கலாம். கிறிஸ்ப்னஸ் வர்றதுக்காக கார்ன்ஃப்ளோர் போடுறோம். இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு. இந்த பொருட்களை எல்லாம் கலந்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். மற்ற பொருட்கள் தேன் 2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு வெண்ணெய் 10 கிராம், டொமேட்டோ சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், சில்லி கார்லிக் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 10-15 பல் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, சிக்கனை உள்ளே போட்டு நல்லா திருப்பியும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு பிடிச்ச டிஷ்ஷுனால் நான் டீப் ஃப்ரை பண்ணி காட்டியிருக்கேன். டீப் ஃப்ரை வேணாங்கிறவங்களுக்காக மைக்ரோவேவ்லேயே எப்படி சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுங்கிற வீடியோவுடைய லிங்கையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து ஹெல்த்தியாக அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் பட்டர் போட்டுக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஓரளவுக்கு சூடாகி வந்ததுக்கப்புறம் பொடியாக நாம் நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல பூண்டு வாசனை வரும், அது வரைக்கும் வதக்கலாம். அடுத்து நாம் எடுத்து வச்சிருக்கிற சில்லி கார்லிக் சாஸை போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதுவும் எண்ணெயில் கலந்து கரைஞ்சி வர மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற டொமேட்டோ சாஸை போட்டுக்கலாம். அதுவும் மற்ற சாஸோட நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாஸோட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா சாஸும் கலந்து விட்டுக்கிட்டு திக் ஆகி வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்து நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கணும். சாஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து கொதிச்சு வருது, நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் போடுறதுனால நல்ல இனிப்பும் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு பளபளப்பும் வரும். அதுதான் கிளேஸ்டு சிக்கன் சொல்கிறோம். தேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சாஸ் தேன் எல்லாமே நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவை மாற்றிக்கணும். ரெடியான சாஸில் சிக்கனை போட்டுடலாம். எல்லா சிக்கனையும் போட்டு அது எல்லாத்து மேலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலக்கி விடணும். பீஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் 2வும் 3வும் கட் பண்ணி வச்சுக்கலாம்.
நல்லா கலக்கி விடணும். சாஸ் சிக்கனோட சேர்ந்து நல்லா கோட் ஆகி ட்ரை ஆயிட்டு இருக்கு. இப்ப நல்ல சுவையான சூடான சிகப்பான ஹனி கிளேஸ்ட் சிக்கன் விங்ஸ் ரெடி. எடுத்துடலாம். இன்னைக்கு ரெயின்போ சீரீஸ்ல சிவப்பு கலர் பொருட்களை கொண்டு நல்ல ஹெல்த்தியான சூப்பும் சிக்கன் விங்ஸும் செஞ்சு காட்டியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க செய்யற டிஷ்ஷை போட்டோ எடுத்து shanti.sugarmaple@gmail.com மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க.